ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. எல்லை பாதுகாப்பு குறித்து வடகிழக்கு மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை ஆலோசனை. சிப்பாய் புரட்சியில் உயிர் நீத்த வீரர்களுக்கு வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி. தென்காசி அருகே இருசக்கர ஊர்தி மீது மகிழுந்து மோதிய விபத்தில் தம்பதியர் உயிரிழப்பு. அடிப்படை வசதிகள் கோரி திருவாரூர் அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். நடுவண் அரசு அலுவலகங்களில் தமிழை அலுவல் மொழியாக அறிவிக்க கோரி திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. நாமக்கல்லில் பழ வணிகர் வெட்டி கொலை, தொழில் போட்டி காரணமா என காவல்துறையினர் விசாரணை. குமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைத்ததில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மீனவர்கள் புகார். பொள்ளாச்சியில் எண்ணெய் வணிக கடையின் பின்பக்க கதவை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளை. சேலம் அருகே உரிய ஆவணங்களின்றி புகையிலை பொருட்களை ஏற்றிச் சென்ற சரக்குந்து பறிமுதல். சிக்கன நடவடிக்கை காரணமாக 40,000 ராணுவ வீரர்களை வெளியேற்ற அமெரிக்கா முடிவு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.